லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள், வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் நின்றுதான் வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த சட்டமன்றத்தில் இந்த 6 தொகுதிகளிலும் பானை சின்னம் அப்படிங்கிற அந்த விஷயம், இந்த குறுகிய நாட்கள்ல இந்த சின்னத்தை தொகுதி முழுவதும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும்னு நம்புறீங்களா? என்ன மாதிரியான ஊகங்கள் வச்சிருக்கீங்க அந்த பானை சின்னத்தை கொண்டு போறதுக்கு? ஏற்கனவே போயிடுச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த 3 மணிக்கு அதை அறிவித்தார்கள். அது இந்த நேரத்துக்குள்ள அறிய அது போய் ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பானை சின்னம் கிடைக்கும்ன்ற ஒரு உறுதியாக நம்பினோம். அது போல அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் தலைவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து போது அவருக்கு அந்த பானை சின்னம் ஒதுக்கிய காரணத்தினால, அதுவும் அவருடைய தேர்தல் முடிவு வந்து எப்படி இழுத்தடிக்கப்பட்டது, அது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது, அதன் காரணமாக அந்த சின்னம் வந்து எல்லார் மனசுலையும் ஆழமா பதிஞ்சிருச்சு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதுமே பானை சின்னங்கிறது நல்ல ஆழமா பதிந்து விட்டது. அது ஒரு வெற்றி சின்னமாகவும் அமைஞ்சிடுச்சு. அவருக்கு கிடைத்து அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றது, அது ஒரு வெற்றி சின்னம் என்பதாகவும் அமைஞ்சிருச்சு. தமிழ்ல வந்து சொல்லுவாங்க, பானை பிடித்தவர் பாக்கியசாலின்னு சொல்லி முன்னெல்லாம் சொல்றது உண்டு. எனவே ஏழை எளிய மக்கள், அது குறிப்பாக இப்ப நாங்க வாங்கியிருக்கிற தொகுதிகள்லாம் திருப்போரூர் தவிர மற்ற எல்லாமே அதிகமாக கிராமங்கள் உள்ள தொகுதிகள் தான். அந்த தொகுதிகளில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் எளிதாக வந்து புரியக்கூடிய, அவர்கள் எல்லாருமே தினம் புழங்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு சின்னமாக கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த சின்னம் போய் சேர்க்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சின்னங்கள்லயே ரொம்ப பாப்புலரான சின்னமா பானை சின்னம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா இந்த, அதாவது பெரிய கட்சிகள் அவர்கள் கட்சி சின்னத்தில் நிக்க வைக்க முயற்சி செய்யறாங்கிற விஷயம் ஒரு புறம் இருந்தாலுமே, கொஞ்சம் ஏற்கனவே தமிழகத்துக்கு பழக்கப்பட்ட இரட்டை இலை, உதயசூரியன் இது போன்ற சின்னத்தில் நிற்கும் போது உங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது இயல்பா ஒரு 5-10 விழுக்காடு அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. பொதுவா நீங்க இல்ல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு பெரிய கட்சி சின்னத்துல நிற்கும் போது அது இயல்பா அலைதான் தீர்மானிக்குது. அந்த கட்சி கூட்டணிக்கான அலைதான் வெற்றியை தீர்மானிக்குது. வேட்பாளர்கள் கொஞ்சம் தீர்மானிப்பாங்க, அப்புறம் கட்சி, இது போன்ற எல்லாம் இருந்தாலுமே சின்ன கொஞ்சம் பிரபலமான சின்னமா இருந்தா, சூரியனாவும் இரட்டலையாவும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஒரு 5% ஓட்டு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை அது தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அது உண்மை இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இந்த சின்னங்கள், அது இரட்டையாலையோ அல்லது உதயசூரியனோ, அந்த சின்னம் இருந்தா அந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தயக்கம் இல்லாம ஓட்டு போடுவாங்க. இப்போ பொதுவா என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பெரிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்கிறதுல இன்னமும் அவங்களுக்கு ஒரு மனத்தடை ஒன்று இருக்கு. இப்ப நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போன தேர்தலில் நின்று ஒரு இடத்துல வந்து ஒரு 80,000 வாக்கு வாங்கியிருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு கூட்டணி கட்சி நிற்கும்போது அந்த கூட்டணி கட்சிக்கு அதே 80,000 வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இல்லை. இது எல்லா இடத்துலையும், திமுக மட்டும் இல்லை, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட்டு கூட்டணி கட்சிக்கு ஆகாது. அது ஆதரவாளர்கள் அப்படி குறையுதுன்னு சொன்னாலும், அவங்க கட்சியுடைய தொண்டர்களை தன் கட்சிக்கு அதோடைய சின்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற ஒரு மனக்கிளர்ச்சி, அவங்களுக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம், அதுக்கு வாக்களிக்கும் போது அவர்களுக்கு இருக்கிற ஒரு உற்சாகம், இதெல்லாம் வந்து மற்ற சின்னத்தை பார்க்கும்போது ஏற்படுறது இல்லை. இது ஒரு வெளிப்படையான உண்மைதான். ஸோ அது வந்து மாறணும். ஏன்னா எந்த ஒரு கட்சியும் இப்போ தனியா நிக்கிறது இல்லை. போனதெல்லாம் 2016 அதிமுக வந்து தனியா நின்றுது. வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஒரு கூட்டணி ஏற்படுத்தி தான் போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுல அந்த மனத்தடையை அந்தந்த பெரிய கட்சிகளுடைய தொண்டர்கள் விலக்கி கொள்ளணும். அப்படி பண்ணா இதுல வந்து நிச்சயமா அது சின்னங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல சில தேர்தல் சீர்திருத்தங்கள் இந்த சின்னம் தொடர்பாக செய்யப்படணும் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றேன். உதாரணத்துக்கு இது தொடர்பாக வந்து
நம்முடைய அரசியல் சட்ட அவையிலேயே கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அதுலேயே வந்து இது தொடர்பான விவாதங்கள்லாம் வருது. அப்போது நமக்கு என்ன மாதிரியான தேர்தல் முறையை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி விவாதம் வரும்போது கரிமுதீன் அப்படின்னு அதில் இருந்த ஒரு உறுப்பினர் அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணார்னா இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே ப்ரப்போஸ் பண்ணார். அதுக்கு ஒரு சில உறுப்பினருடைய ஆதரவும் இருந்தது. அப்போ அதை வந்து மறுத்து பேசிய அன்றைக்கு அந்த டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா இங்கே பெரும்பான்மையானவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கா, அது நம்ம முதல் தேர்தல் 1952 நடத்தும் போது 85% வாக்காளர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விகிதாச்சார முறையில் வந்து நடத்தணும்னா அந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸ் இருக்காது. இந்த விகிதாச்சார தேர்தல் முறை எங்கெல்லாம் இருக்குன்னா ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் இருக்குது. அதனால அந்த அளவுக்கு அவேர்னஸ் நம்ம பக்கத்து நாடுகள்ல அப்போ அது அப்போ அப்போ இருந்தது. இப்போ வந்து அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னார்னா இது ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஒரு இதுவாக இருக்காது. நம்ம கொண்டு வர பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ங்கிறது எந்த கட்சி வந்து மெஜாரிட்டி இருக்குதோ அது ஆட்சி இருக்கும். மெஜாரிட்டி இழந்தால் ஆட்சியை இழந்துடும். ஃபிக்ஸட் டைம் கிடையாது, 5 வருஷம் நிலையான ஆட்சிங்கிறது கிடையாது. பெரும்பான்மை பலம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆட்சி, 5 வருஷத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பெரும்பான்மை இழந்துட்டா அந்த ஆட்சி 5 நாள்லேயே கூட முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த விகிதாச்சார தேர்தல் முறைங்கிறது ஒரு இன்ஸ்டபிலிட்டியை கொண்டு வந்துடும், ஏன்னா நிறைய ஃப்ராக்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை மறுத்தார். அப்போ வந்து அந்த தேர்தலில் இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா சின்னம் கொடுத்தாங்க. சின்னம் கொடுத்துட்டு ஒரே இப்போ நம்ம ஒரு பெட்டியில் போடுறது கிடையாது, ஒரு வாக்கு சீட்டை போட்டு அந்தந்த சின்னம் உள்ள பெட்டி வச்சிருவாங்க, தனித்தனி சின்னம் உள்ள பெட்டி. இப்போ உதயசூரியனுக்கு ஒரு பெட்டி, ரெட்டை இலைக்கு ஒரு பெட்டி, அது மாதிரி பானை சின்னத்துக்கு ஒரு பெட்டி, அது மாதிரி தனித்தனியாக வச்சிருவாங்க. ஏன்னா அதை ஒரே பேலட்டில் போட்ட அளவுக்கு கூட அன்னைக்கு அவேர்னஸ் இல்லை மக்கள்கிட்ட அப்படின்னு பெட்டியே தனியாக வைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த நிலைமை எவ்வளோ மாறிடுச்சு. இன்னைக்கு 85% படித்தவர்கள் இருக்காங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த சின்னத்துக்கு பதில் வேட்பாளருடைய பெயர், அவருடைய படிப்பு, அவருடைய புகைப்படத்தை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது இப்போ விசாரணையில் இருக்கு. அது போல வந்து சில மாற்றங்களை தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும். முக்கியமாக ஒரு தேர்தலுக்கான அரசியல் கட்சியை பதிவு செய்யும் போது ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அது ஒரு பேர் இருந்தால் தான் ஒரு பதிவு செய்கிறீங்க. ஒரு ஏதோ ஒரு எந்த கட்சி பதிவு செய்யினாலும் அதுக்கு பேர் இருக்கணும், அதுக்கு தலைவர் செயலாளர்னு இருக்கணும், அதுக்கு இவ்வளவு உறுப்பினர்னு இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. இப்போ அவ்வளவு வந்து வச்சிருக்கும் போது அது ரிஜிஸ்டர் பண்ணும் போது ஒரு சின்னத்தை கொடுத்துட்டா என்னது, முடிஞ்சு போச்சு. அப்பயே அவங்ககிட்ட ஒரு 4 சாய்ஸ் கேட்க வேண்டியது, அல்லது அவங்களே ஒரு சின்னத்தை வந்து உங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சின்னத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது. கொடுத்தா அவர் அப்பயே ஒதுக்கிட்டா, ரெஜிஸ்டர் பண்ற பார்ட்டிக்கு ஒரு சின்னம் அப்படின்னு ஒதுக்கிட்டா இந்த பிரச்சனையில அவங்க 2 தொகுதியில் நின்னாலும் அந்த சின்னம் வரப்போகுது, நீங்க 200 தொகுதியில் நின்னாலும் அந்த சின்னத்தை பயன்படுத்த போறாங்க. இது மாதிரி ஒதுக்கீடு செய்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்த தேர்தல் முறை, இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் பின்பற்ற இந்த முறைங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜனநாயகத்துடைய அடிப்படையை, நம்முடைய ஜனநாயகத்துடைய அடிப்படையை ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, அந்த எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு அப்படிங்கிறது தான் அரசியல் சமத்துவத்தான அடித்தளம். அதுதான் புரட்சி அம்பேத்கர் சொல்றார், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இதை உறுதி செய்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சமத்துவத்தையே இது வந்து என்னன்னா தகர்க்குது. இன்னைக்கு இருக்கிற மெத்தட் எப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் ரெகனைஸ் பார்ட்டிக்கு வந்து ஒரு சின்னத்தை கொடுக்குறீங்க, ரெஜிஸ்டர் பொலிட்டிக் பார்ட்டிக்கு கொடுக்கறது இல்ல, அந்த சின்னத்தை வந்து கடைசியில வந்து ஸ்க்ரூட்டினி எல்லாம் முடிச்சு கொடுக்குறீங்க. இப்ப ரெகனைஸ் பார்ட்டி வந்து கேண்டிடேட் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுக்கு அன்னைக்கே அவர் வந்து ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு போகலாம், அல்லது விளம்பரத்தை எழுத முடியும். இதெல்லாம் இந்த அட்வான்டேஜ், ஒரு 15 நாள் அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு இல்லாம போகுது. இது வந்து டிஸ்கிரிமினேஷன், இது வந்து பாகுபாடு காட்டுது, இது கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கு எதிரானது. எனவே இதை கைவிட வேண்டும், இதை எல்லா கட்சிகளும் வலியுறுத்தணும். இதை ரெஜிஸ்டர் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு சின்னத்தை அந்த கட்சிக்கு கொடுத்துடணும். நீங்க நிறைய புற்றீசல் போல வந்து நிறைய கட்சிகளை ரெஜிஸ்டர் பண்ண அனுமதிக்கிறாங்க, அதுல நீங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க, எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் ஒரு கட்சியை. அதை வந்து செய்யாம இப்ப பாருங்க, அதுக்கு வந்து ஒரு மினிமம் பீரியட் இருந்தது, அதை கூட இது பண்ணி உடனே ஒரு வாரத்தில் கூட ரிஜிஸ்டர் பண்ணி உடனே போட்டிடலான்னு கூட வந்து இப்போ அறிவிக்கிறாங்க. இது இந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறவங்க ஏன் ஒரு சின்னத்தை ஒதுக்கக்கூடாது? இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது போல ஒதுக்கினால் இந்த ஜனநாயகம் வந்து இன்னும் வலுப்படும்.
அதை வந்து செய்ய வேண்டும், அதை நாம் வலியுறுத்த வேண்டும். நீங்கள் நீங்கள் சொல்லுவதிலிருந்தே பல்வேறு விஷயங்கள் வந்து அதாவது நுட்பமாக ஆராய வேண்டியது இருக்கு. அந்த சின்னம் ஒதுக்குவதில் ஒரு அரசியல் இருக்கு, அதில் ஒரு பாகுபாடு இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ இந்த சின்னம் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட்னா, 2014 அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2014 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவருடைய இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே போட்டியிட செய்தார். 2016 அவருடன் கூட இருந்த அனைவரையும் தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் மட்டும்தான் நீங்க போட்டியிட வேண்டும் என்று சொன்னார். ஒத்துக்கொள்ளாத கூட்டணி கட்சியில் எல்லாவற்றையும் அவர் கழட்டி விட்டார். அது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து பலன் தந்ததே. இப்ப அதே நேரத்தில் திமுக தலைவர் கலைஞர் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்கள் கப்பன் சாஸ்தர் தந்தாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகத்துக்கு 5 இடத்தில் தொலைக்காட்சி பெட்டி தந்தாங்க. இது எல்லாமே தோற்று போச்சு. ஆனா உதயசூரியன் ரெட்டையில இருந்த இடங்கள்ல பெரும்பான்மை உதயசூரியன் வெற்றிங்கிற இடத்துக்கு வந்துச்சு. அப்ப இதை ஒப்பிட்டுதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா எடுத்த ஃபார்முலா யாரும் எடுக்காத ஃபார்முலா, அது ரெட்டலை சின்னம் தான் ஃபுல்லாங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை காட்டிதான் எல்லாரும் வந்து மற்ற சின்னத்தை விட பெரிய சின்னத்துல நிக்கிறது வெற்றி வாய்ப்பு அதிகங்கிறதுக்கு 2016 ஜெயலலிதா எடுத்த ஃபார்முலாவை தான் முன்னுதாரணமா சொல்றாங்க. இந்த தர்க்கத்தை வந்து நீங்க எப்படி பொருத்தி பாருங்களேன், போன தடவை வந்து திமுக அணிகள காங்கிரஸ் போட்டிடுது, 41 தொகுதிகளை அவங்க போட்டிட்டாங்க. என்ன சொன்னா திமுக என்கிற கட்சி துவங்கப்படுவதற்கு ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னே துவக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ். காங்கிரஸோட சின்னம் வந்து ரொம்ப பிரபலமானது, இன்னும் திமுகவோட சின்னம் போலவே அதுவும் பிரபலமானது. ஏன் அவங்க வெற்றி பெற முடியல? அதாவது காங்கிரஸ் கட்சிங்கிறதும் அந்த அவங்க ரெண்டு மூணு சின்ன மாத்திட்டாங்க, பசுவும் கன்று வந்தது, அதுக்கப்புறம் காளை மாடு இருந்த ஏர் உழவன் சின்னம் அப்படின்னு இவங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சின்னமும் பாப்புலரான சின்னம் தானே. அது அல்ல காரணம், நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க, அது திமுகவோ அதிமுகவோ இருந்தாலும் இந்த கட்சிகள் இப்போ 234 தொகுதியில் நின்று எத்தனை தொகுதியில் ஜெயிச்சாங்க, 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கணும்ல, அந்த சின்னத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 234 தொகுதியில் ஏன் ஜெயிக்கல அவங்க, 134 தானே ஜெயிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு எவ்வளவு, கிட்டத்தட்ட வந்து 55% தான் அவங்களுடைய வெற்றி விகிதம் வந்து அவங்க நின்ற தொகுதியில் 55% தான். அதே மாதிரி போன தடவை நின்ன தொகுதியில் திமுகவுடைய வெற்றி விகிதமும் அந்த 50-60% அந்த அளவுக்கு தான் வருது. தொலைக்காட்சி பெட்டியும் ரெட்டலையும் இருக்கிறப்ப மக்களுக்கு வந்து ரெட்டலை ஈர்த்துருதேன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, அதுதான் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கான வெற்றி விகிதமே இவ்வளவுதான். நீங்க வந்து ஜெயலலிதா ஏன் போன தடவை வெற்றி பெற முடியும், 234 தொகுதியில் நின்று 55% எடுத்ததுனால ஜெயிச்சாங்க. இவங்க வந்து 150 தொகுதியில் நின்றுனாங்கன்னா அதே 55-60% தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், அப்போ வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. இப்போ அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, அதுதான் காரணமே தவிர சின்னங்கிறதுனால கிடையாது. மற்ற கட்சிகளுக்கு ஒரு சின்னம், கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சின்னம் வேற சின்னம் வந்துடுச்சு, அதனால ஓட்டு போடணும் கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தெளிவா ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஆர்கே நகர்ல தினகரனுக்கு என்ன சின்னம் கொடுத்தாங்க, அது என்ன ரொம்ப பிரபலமா, அதுக்கு முன்னே பலகரவாலும் இருந்ததா, அங்க எல்லாரும் கட்சியும் போட்டி போட்டாங்கல்ல, அது எப்படி அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க முடிஞ்சது, அது எவ்வளவு குறுகிய காலத்துல அவர் வந்து ஒரு சின்னத்தை வாங்கி. சோ இது வந்து மக்கள் ஓட்டு சின்னத்துல ஜெயிச்சாங்க. அருள் என்பவர் வாழைப்புல சின்னத்துல ஜெயிச்சார் 2001. ஆமா, அதனால மக்கள் வந்து வாக்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு அவங்க வாக்களிப்பாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கு வந்து வாக்களிக்கிறதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அதை தெளிவா இருக்காங்க. 200 தொகுதிகளுக்கு மேல மிகப்பெரிய வெற்றியை இந்த அணி பெறப்போகுது, இதுல எந்த சின்னமும் அது கிடையாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுல 6 தொகுதியிலையும் வெற்றி பெறும். இதுல நீங்க வந்து, நான் ஏதோ மிகை நம்பிக்கையில சொல்ல, உறுதியாக சொல்கிறேன், 6 தொகுதியிலும் பானை சின்னம் வெற்றி பெறும். இப்ப இல்ல, இப்ப நீங்க சொல்றது சரிதான், தனித்துவம். இப்ப தனி சின்னத்துல நிக்கும் பட்சத்தில் அந்த கட்சிங்கிற அடையாளத்தோடு இருக்கலாம், சட்டசபையில தனியா அதற்கென்று நேரம் வாங்கி பேசலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு தனி சின்னத்துல ஜெயிக்கலாம்னு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு வேவு தான் தீர்மானிக்குது. 91 ராஜீவ்காந்தி இறப்பு, 96 ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு, 2011 ஸ்பெக்ட்ரம், இப்படி ஒரு வேவ் வரும்போது மக்கள் தீர்மானிச்சிடுறாங்க யாரு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல. அது நீங்க சொல்றது சரிதான்.
ஆனால் இப்போ நீங்க இந்த தேர்தல் இந்த சின்னம் குறித்த விதிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, 5 விழுக்காடு குறைந்தபட்சம் அவங்க போட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வர்றாங்க. அப்படி பார்த்தா மதிமுகவும் அதுக்குள்ள வரல, விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேருமே 6-6 தான் நிக்கிறாங்க. குறைந்தபட்சம் 12 தொகுதிகள் நீங்க போட்டிட்டு இருந்து இந்த சின்னத்தை வாங்கி அதில் வெற்றி பெற்றிருந்தா அந்த சின்னம் உங்களுக்கு உரிமையானதா கூட மாறும். இப்ப நீங்க இந்த தனி சின்னம் வாங்கியிருந்தால் கூட மீண்டும் நீங்கள் சின்னத்துக்கு இதே போன்ற தேர்தல் காலத்தில் இதே மாதிரிதான் நீங்க நின்று போராடிதான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்ப நீங்க தனி சின்னம் பெற வேண்டும்ங்கிற எண்ணம் கூட இப்ப இந்த 6 தொகுதியில போட்டியிருந்தால கிடையாது. அதற்கு பதிலா பெரிய சின்னத்திலேயே போட்டிட்டு இயல்பா வெற்றியை இன்னும் கொஞ்சம் இலகுவாக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இல்ல அது தேவையில்லை. அதாவது இந்த வெற்றிக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெற்றி என்பது சின்னத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை, வெற்றி என்பது மக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. மக்கள் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த சின்னத்தை கேட்டு வாக்களிப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது இந்த ஒரு கட்சிக்கு ஆனா அங்கீகாரம், ரெகக்னைஸ் பார்ட்டி, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிங்கிறத ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகணும்னா அதுக்கு இத்தனை 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்கன்னா அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னு சில விதிகள் வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த விதிகள் தான் மாற்றப்படணும். அதுக்கு ஏற்ப நீங்க சொல்றது என்னன்னா இந்த மாதிரி செருப்பு இருக்குது அதுக்கு மாதிரி கொஞ்சம் காலை குறைச்சிக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் செருப்பை மாத்துங்க அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய விதிகளை மாற்றணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இது வந்து பொருந்தாததா இருக்கு, ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இருக்கு இந்த விதிகள். நீங்க வந்து ரெகனைஸ் பார்ட்டின்னு கொடுக்கும் போது சில அட்வான்டேஜஸ் வந்து கொடுக்குறீங்க. அந்த அட்வான்டேஜஸ் வந்து அவங்களுக்கு முன்மே நிரந்தரமான சின்னங்கிறது ஒண்ணு மட்டும் இல்ல, அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றவங்களுக்கு 2 பேர் இருந்தா போதும், மற்றவங்களா இருந்தா 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணணும். அது மாதிரி அவங்களுக்கு பல அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. இப்ப நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு ஊடகங்கள்ல நேரம் ஒதுக்குறது வரைக்கும் எல்லாமே இருக்குது. அந்த இதுவும் ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன்ங்கிற நீங்க வந்து ஜனநாயகம்ங்கிறது நீங்க யார் வேணாலும் வாக்குரிமை உள்ளவர் தேர்தலில் போட்டியிடலாம்னு வச்சுட்டதுக்கு அப்புறம் அவரையும் மற்றவங்களையும் டிஸ்கிரிமினேட் பண்றீங்க. ரெகனைஸ் பார்ட்டின்னு ஒண்ணு, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு ஒண்ணு, சுயேட்சைன்னு ஒண்ணு, இவங்களுக்குள்ளாரியே ஏகப்பட்ட டிஸ்கிரிமினேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. நீங்க வந்து இது வந்து ஜனநாயக நாடு, அது நம்முடைய பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது, இந்த டிஸ்கிரிமினேஷன் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எனவே தேர்தல் ஆணையம் அல்லது சட்ட ஆணையம் என்ன செய்யணும்னு சொன்னா, தேர்தல் விதிகள் எதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு பாராளுமன்ற ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக இருக்கிறதோ, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்து தந்திருக்கிற சமத்துவம் என்பதற்கு எதிராக இருக்கிறதோ, அதையெல்லாம் களைந்து விட்டு அதை சரி செய்யறதுக்கு நம்ம முன்வரணும். நாங்க நிச்சயமா இதை வந்து நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனையை வந்து நான் கொஸ்டின்லாம் கூட போட்டேன், அதை அப்ப அக்செப்ட் ஆகல. திருப்பி இதை வந்து நாங்கள் வந்து தனிநபர் இதுவாகவே வந்து சட்ட மசோதாவே இதெல்லாம் கொண்டு வரதா இருக்கும். இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக ஒரு விவாதத்துக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவோம். கண்டிப்பா தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் கேட்ட பானை சின்னமே கிடைத்திருக்கிறது, அந்த மகிழ்ச்சி உங்க முகத்துல தெரியுது. 6 தொகுதிகளில் பானை கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நீங்க நம்பிக்கை சொல்லியிருக்கீங்க. 200 தொகுதிகளுக்கு மேல் உங்க கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற உங்க நம்பிக்கையை சொல்லியிருக்கீங்க. மற்ற கட்சிகளுக்கு சின்ன ஏற்கனவே கிடைச்சாச்சு, உங்களுக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. அதனால களத்துல நீங்க பானையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த பரபரப்பான நேரத்திலையும் நம்ம லிபர்ட்டி தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பார்வைகளை பதிவு வச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.